பொதுக்கழிப்பறை பராமரிப்பு குறித்தும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் வரும் ஏப்ரல் முதல் வாரத்தில் சென்னையில் சர்வதேச கழிப்பறை திருவிழாவிற்கு திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினின் மனைவியும் திரைப்பட இயக்குநருமான கிருத்திகா அழைப்பு விடுத்துள்ளார். அதிகளவில் வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள் பெரும்பாலும் சந்திக்கும் பிரச்சினை கழிப்பறையை பயன்படுத்துவது. பொது இடங்களில் உள்ள பெரும்பாலான கழிப்பறைகள் முறையான பராமரிப்பு இல்லாமல் இருப்பதால் அவசரத்திற்கு என்ன செய்வது என தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கும் அந்த நேரம் வெளியில் சொல்ல முடியாதவை. இந்த சூழலில்தான் உதயநிதி ஸ்டாலினின் மனைவியும் திரைப்பட இயக்குநருமான கிருத்திகா தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. அதில் பொது கழிப்பறை பராமரிப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வாக சென்னையில் மேப்பத்தான் என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் சாந்தோம் பள்ளியில் ஏப்ரல் 2-3 தேதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கிருத்திகா தெரிவித்துள்ளார். சின்ன வயசுலேருந்து எனக்கு டிராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா அம்மாவோட நிறைய ரோட் ட்ரிப்ஸ் போயிருக்கிறேன். ஸோ இப்போ வரைக்குமே எனக்கு ஊர் சுற்றுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் டிராவல் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் எல்லோரும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த டாய்லெட் யூஸ் பண்ணுறது தான். நம்ம யாருமே இந்த பப்ளிக் டாய்லெட் பக்கமே போயிட மாட்டோம். ஸோ நான் நிறையா வாட்டி என்ன பண்ணியிருக்கிறேன், யாருன்னே தெரியாதவங்க வீட்டிலலாம் போய் நின்று கதவு தட்டி அவங்க டாய்லெட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணுன்றனால தான் மேப்பத்தான்ன்ற ஒரு ஈவெண்ட் April 2nd and 3rd சாந்தோம் ஹைஸ்கூலில் ரீசைக்கிள் பின் சேர் ஆர்கனைசேஷன் டச் மினிஸ்ட்ரி அண்ட் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் எல்லோரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு அவேர்னஸ் ஈவெண்ட் இது. மேலும் அதிகளவில் வெளியூர் பயணம் செய்பவர்கள் பொது கழிப்பறையை பயன்படுத்திய போது தாங்கள் சந்தித்த பிரச்சனைகள் குறித்து தங்களது சமூக வலைத்தளங்களில் பதிவிடுமாறும் கிருத்திகா உதயநிதி கேட்டுக்கொண்டுள்ளார்.